ஹலோ மை மைடியர் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்த் ஸ்டாண்டர்டுடைய சோஷியல் சயின்ஸில் நாம் யூனிட் ஒன் இருக்குதுல்ல ஸோ யூனிட் ஒனில் நம்ம ஒரு டீட்டெயில் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த யூனிட் ஒன்னோட நேம்லாம் உனக்கு சொல்லிடுறேன் ஸோ யூனிட் ஒன்னோட நேம் பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் அதான் இந்த லெஸன் ஸோ இந்த லெசனில் இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இது வந்து கொஷின் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் கொடுத்துருக்காங்க ஸோ கொஷின் உங்களுக்கு ஒரு டைம் ரீட் பண்ணி காமிச்சிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம செகண்ட் டீட்டெயில் வந்து இப்போதைக்கு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹைலைட் த ப்ரொஃபிஷியன்ஸ் ஆஃப் த ட்ரீட்ரி ஆஃப் வெர் ரிலேட்டிங் டு த ஜெர்மனி ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ட்ரீட்ரி ஆஃப் வெர் ரிலேட்டிங் டு த ஜெர்மனி ஒரு ட்ரீட்டி போட்டாங்க வெர்சாலிஸ்னா ஒரு பிளேஸு ஸோ ஒரு ட்ரீட்டி ஒரு பிளேஸ்க்காக ட்ரீட்டி போட்டாங்க அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ரிலேட்டிங் டு ஜெர்மனி இந்த ஜெர்மனிக்கு சம்மந்தமான ஒரு ட்ரீட்டிங் ஸோ அதனுடைய ஹைலைட்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பேஜ் நம்பர் எயிட்டில் கொடுத்துருக்காங்க எயிட்டில் வந்து ஒரு டென் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டென் பாயிண்ட்ஸுமே நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி அப்படின்ற ஹெட்டிங்கு ஸோ மேலே ஒரு லைன் இருக்குது பாருங்கள் த பீஸ் ட்ரீட்டி வாஸ் சைண்ட் இன் த ஹால் ஆஃப் த மிரரர்ஸ் அட் வெர் சாலஸ் ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் அ த சாலஸ் ஸோ அது அந்த ட்ரீட்டிக்கான ஒரு சைன்டு பீஸ் சைண்டை பண்ண ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இது ஸோ இந்த லைன்மே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ வாங்க நம்ம டீட்டெயில் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க எக்ஸாம்லேயும் ஹெட்டிங் போட்டுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் ஸ்டார்டிங் த வார் அண்ட் தேர் ஃபோர் வாஸ் டு பே ரிப்பேரேஷன் ஃபார் த லூசஸ் சஃபர்ட் ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வர் டிரக்டட் டு பே வார் இமீடிய இன்டெமினெட்லி ஸோ ஜெர்மனி வந்து இந்த வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஏர்ஃபோர் வாஸ் டு பே ரிப்பேர்டேஷன் அதுக்கு நாம் பே பண்ணணும் இந்த இது நம்ம சஃபர் ஆனதுக்கு அதுக்கெலாம் அவங்க மனி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருமே ஜெர்மனி மூலயமா தான் அது ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப கில்ட்டியாகவும் இருக்குது இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அண்ட் ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் பர் டேரக்டர் டு பே வார் ஸோ ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் எல்லா சென்ட்ரல் பவர்ஸ்லையுமே நம்ம வந்து டேரக்டர் டு பே அதாவது மணி பே பண்ணும் வார் இன்டமனிட்டிக்கு நம்ம மணி பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் மென்ஸ் ஏ ஸ்மால் நேவி வாஸ் அலோவட் ஸோ ஜெர்மனி அதாவது ஜெர்மன் ஆர்மியில் வந்து ஒரு லிமிட்டட் தான் ஓகேவா அந்த சோல்ஜர்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த மென் சோல்ஜர்ஸ்ல லிமிட்டட் தான் இருக்காங்க ஸோ தௌசண்ட் அதாவது ஹண்ட்ரட் தௌசண்ட் மென்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு லிமிடேஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சின்ன நேவி வந்து இதுக்கு அலோ பண்ணுவாங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம் ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த யூ த யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபார்விடன்ட் ஸோ இந்த யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஆஸ்ட்ரியாவோட யூனியனும் ஜெர்மனியோட யூனியனும் வந்து ஃபார்விட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் பாயிண்ட் போகலாம் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகேம் மேண்டேட்டர் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப் த நேஷன் எல்லா ஜெர்மனி காலனிஸ் ஓகேவா ஜெர்மனி வந்து காலனிஸ் ஆகும்போது பிகம் மேண்டேட்டட் மேண்டேட்டடாக ஆயிட்டாங்க அந்த எதுக்கு அண்டர் அந்த டெரிட்டரிஸ் வந்து எதுக்கு கீழே போயிடுச்சுன்னா லீக் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு லீகுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளோட ஃபோர்த்து பாயிண்ட்டு ஓகே இப்போ நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் போகலாம் ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் த ட்ரீட்டரி ஆஃப் அ பிரீஸ்ட் லிட்வாக்ஸ் வித் ரஷ்யா அண்ட் பக்ஷாரஸ்ட் பல்கேரியா பக்ஷாரஸ்டை நம்ம பல்கேரியான்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ரீஸ் லிட்வாக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ரேஷியா ரஷ்யான்னு சொல்லலாம் ஓகேவா ஓகே ஜெர்மனி வந்து எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரிவோக் த டெரிட்டரி அந்த நம்ம டெர்டரி போ ட்ரீட்ரி போட்டெல்லாம் சாரி ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ் டு ரீவோக் த நான் அந்த ட்ரீட்டரியை வந்து அவங்க ரீவொர்க் பண்ண சொல்கிறாங்க என்னென்னா ப்ரீஸ் லிட்வோக்ஸுக்கும் அண்ட் பர்க்சாரஸ்க்கு போட்ட ட்ரீட்டரியை ரீவொர்க் பண்ண சொல்கிறாங்க யார் அது ப பண்ண சொல்கிறாங்கன்னா ஜெர்மனி வந்து பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்ரி வந்து ஜெர்மனி தான் அதில் அதிகமாக வருது ஸோ அதனால நீங்கள் ஜெர்மனியை வந்து நீங்க மெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஃபிஃப்த்து ஒன் பார்த்துட்டு இருந்தோம் யார் ரீஒர்க் பண்ணுறாங்க த ட்ரீட்டரி ஆஃப் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ட்ரீட்டரியை வந்து ஜெர்மனி வந்து ரீஒர்க் பண்ண சொல்றாங்க ஸோ ரீவொர்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஓகே இப்போ நம்ம சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்க்கலாம் அல்சா லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ் சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அல்சா லொரைன் வந்து ஃப்ரான்ஸுக்கே போயிட்டாங்க ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம செவன்த் பாயிண்ட் பார்க்கலாம் செவன்த் பாயிண்ட் வந்து நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டை வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது மினிமம் ஃபைவ் மார்க்கில் தான் கேட்பாங்க ஃபைவ் போது நம்ம ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் போதும் பட் நீங்கள் செவன் பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏதாவது மறந்துருச்சுன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் கூட மீது ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அதனால் நான் வந்து செவன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் த ஃபார்மர் ரஷ்யன் டெர்டரிஸ் ஆஃப் ஃபின்லேண்ட் எஸ்டோனியா லட்டீவா அண்ட் லித்தோனியானியா வேர் டு பி இன்டிபெண்டன்ட் ஓகேவா நல்லா ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கோங்க வேர் டு பி இன்டிபெண்ட் ஓகே இந்த வந்து ஃபோர்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் வந்து ஃபின்லேண்டு எஸ்டோனியா லட்டிவியா அண்ட் லித்தோனியா வேர் டு பி அதெல்லாம் வந்து இன்டிபெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே இந்த செவன் பாயிண்ட்டுமே முடிஞ்சுது இதை ஒரு ரீட் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்